Hello viewers, welcome back to my channel. இப்ப என்ன பார்க்க போறோம்னா எந்தவித பிளானிங்கும் இல்லாம சட்டுன காலம்பற வேலையில அதுவும் டேஸ்டியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இன்ஸ்டன்ட் மாங்காய் அடை 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மாங்காய் அடை பண்ணுறதுக்கு இது 1 கப்பு கடலை மாவு. இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். எவ்வளவு கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவு அரிசி மாவு அதையும் மிக்சியில் சேர்த்துட்டு, இது ஒரு பெரிய மாங்காய், இதில் மேல் துளசி விட்டு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். மாங்காய் அதிகம் புளிக்காததாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பாதி மாங்காயை இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லேசாக மஞ்சள் ஒடிண்டு பழுப்பாக இருக்குது, இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மாங்காய் புளிப்புக்கு தக்கன காரம் சேர்த்துக்கோங்க. இது 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு அரைச்சின்னு வந்தாச்சு. மாங்காய் நல்லா மையாக மசிஞ்சாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிக்சியை 3/4 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி இதில் கலந்துக்கிறேன். இது வறுக்காத 2 டேபிள்ஸ்பூன் பாம்பே ரவை, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் இதை ஊற விடலாம். 2 நிமிஷம் ஊறியாச்சு. இப்போது மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இதில் பொடி பொடியாக நறுக்கின பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவு துருவின இஞ்சியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல காஞ்ச தோசைக்கல்லில் குட்டி குட்டி அடையாக நல்ல கனகனமாகவும் வாக்கலாம், லேசாகவும் வாக்கலாம், உங்கள் விருப்பப்படியே வாக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது வாக்கிறேன். முதல்ல கனமாக உள்ள அடையாக தான் நான் வாக்கிறேன். பசங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கலந்துட்டு மெலீஸாக கிறிஸ்பியாக வாத்து கொடுக்கலாம். மாங்காய் சேர்த்து அரைச்சிருக்கனால ஓட்டை ஓட்டையாக அப்படி எடுத்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே மணமாக இருக்குது மாங்காய் வாசனையோட. 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அடை 1 சைடு 1 நிமிஷம் வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டு அதையும் 1 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அடை ஜோராக பொன் கலரில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் எம்மியாக இருக்கும். அதாவது அந்த மாங்காயில் ஒரு புளிப்பு திதிப்பு ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த அடையோட டேஸ்ட்டு ரொம்ப ஜோராக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னொரு அடை பார்த்து காட்டுறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 சைடு வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஜோராக வந்துட்டு எப்படி இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இன்னொரு பக்கமும் திருப்பி ஒரு தடவை போட்டு காட்டுறேன். நம்ம சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் மாங்காய் அடை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தேவைப்படாது. ஆனாலும் மிளகா பொடியோ வெல்லமோ நெய் ஜீனியோ தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். மாங்காய் அடைக்கி தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்பினேஷன். வியூஸ் இந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.